உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து பாலைவனத்தில் ஒரு சஃபாரி ஒன்று செய்கிறது தான் போய்கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கே வந்து இந்த வாகனம் வந்து பிக்கப் பண்ணினது. இப்போ நாங்கள் ஒரு 5 பேர் இந்த வாகனத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். சிட்டியில் இருந்து இப்போ நாங்கள் வந்து பாலைவனத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். பாலைவனத்துக்குள்ளுக்கு தான் இன்றைக்கு ஒரு சஃபாரி செய்கிறதுக்காக வேண்டி இப்போ போய்கொண்டிருக்கிறோம். வாங்க போவோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணுக்குள்ளே வந்து ரைட் போய்கொண்டிருக்கணும். அந்த மோட்டர் பைக் மாதிரி ஒன்று இருக்குது, 4 சில் இருக்கிறது, அதில் வந்து ரைட் போய்கொண்டிருக்கணும் மண்ணுக்குள்ளே. பேரீச்சம்பழ மரத்தை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா துபாயில் வந்ததுக்கு பேரீச்சம் பழத்தை விட மரத்தை பார்க்கல இண்டே தான் பார்க்குறேன். அது பாருங்கள், இதில் வந்து பேரீச்சம் காய் இருக்குது, இனி தான் பழக்கம் நினைக்கிறேன். இந்த மரத்தில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கிறேன். அப்படிங்க இன்றைக்கி எல்லா மரத்துலையும் இருக்குது, நினைக்கல அந்த மரத்தில் பழத்திற்கு கூட இருக்குது. பார்ப்போம் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து பழுத்திருக்கு பேரீச்சம்பழம், கொஞ்சம் சிவப்பு கலருக்கு வந்துருக்குது. இதுதான் பிடிங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கழுகு வந்து கண்ணை கட்டி விட்டபடியே நிற்கிறது. அப்படியே இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒட்டகம் நிற்கிறது. இதை போயிட்டு பார்ப்போம், பேசுகிறாங்களோ தெரியாது. அந்த குழந்தையும் காணையில் இல்லை, நாங்கள் தான் போகிறோம். ஒட்டகம் நிற்கிது பார்த்தீங்களா, எப்படியாண்டு. ஹலோ, ஹாய். ஒட்டகம் நிற்கிது, ஒட்டகத்தோட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து வந்துடுவோம். இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கே போகிறோம்டா, பாலைவனத்தில் சஃபாரி ஒன்று செய்கிறதுக்கு போகிறோம். இது எங்களோட வெஹிக்கிள் எல்லாம் போகிறோம். போகிறதுக்கு சஃபாரி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலைவனத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து எங்களோட வாகனம் ரெடி ஆகிட்டுது. முன்னுக்குள்ள நிறைய வாகனங்களும் போய்கொண்டிருக்குது. நாங்களும் போவோம், போயிட்டு பார்ப்போம் பாலைவனத்துக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது, இந்த பயணம் என்ன மாதிரி இருக்குன்றதை போய் பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ மண்ணுக்குள்ளே போகிறோம்ன்றதுக்காக வேண்டி வந்து இப்போ நாங்கள் வாரத்துக்கு முதலே வாகனத்தின் டயரில் இருந்து காற்றுகளெல்லாம் குறைச்சிட்டோம். ஏனெண்டா காற்றை குறைச்சா தான் இதுக்குள்ள ஓடலாம் பண்ணபடியால் மண்ணுக்குள்ளே. காற்றை குறைச்சிட்டு தான் இப்போ ஓடிக்கொண்டிருக்கணும். வாகனம் பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக தான் போய்கொண்டிருக்குது.
மண்ணுக்குள்ள ஊடைக்கில் வந்து வாகனம் நல்ல வேகமாக போகுது. டிரைவர் வந்து அங்காலையும் மிங்காலையும் வந்து ஆட்டி ஆட்டி எடுக்கிறது. அதோட பார்த்தீங்கன்னா மணல் மேடுகள், மணல் மேடுகளுக்குள்ள மேலே மேறி கீழே முறங்கியன் அப்படியே உள்ளுக்கு இருக்காக்கெல்லாம் அப்படி ஆடி ஆடிக்கொண்டு தான் போகிறோம். பார்க்கவே விளங்கும் உங்களுக்கு. உண்மையாகவே பயணம் ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்குது இந்த பயணம். அதோட பார்த்திங்கன்னா சூரியன் மறைகிறதையும் வந்து நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சன்செட் டைம் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். சன்செட்டில் ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கலாம்ன்றதுக்கு வேண்டி தான் அந்த டைமுக்கு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. சூரியன் மறைகிறத கூட பாருங்கள், நல்லா அழகாக தெரிஞ்சு வந்துருக்கோம் அந்த சைட்டுகளில். வாகனம் மண்ணுக்கு அங்கேயும் இங்கேயும் போய்க்க பாருங்கள். அந்த மணல் வந்து அப்படி எங்களை கண்ணாடிக்கு மேலே வந்து விழும். அந்த டயருக்குளால் சுற்றி அங்கே பாருங்கள், அந்த வாகனத்துக்கு மேலே வந்து அந்த மணல் விழுகுது. அந்த பாலைவன மண் வந்து அப்படியே சுருண்டு வந்து விழுகுது மேலே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அப்படி அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே வாகனத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு சஃபாரி போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் மறைகிற இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினா உங்கள் வாகனத்தை ரெண்டு அங்கே ரெண்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி ஃபோட்டோ எடுக்கிறார்கள். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் ஒன்று வந்துகிட்டுருக்கு பாருங்கள். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் முன்னுக்குள்ளே வந்து நிற்கிறேன். உண்மையாக ஒரு வித்தியாசமான அனுபவம். காற்று வளம் பார்த்து விட வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பாய்க்கு காற்று வந்து வெக்க காற்று தான் அடிச்சுட்டு இருக்குது. ஆனால் ஓகே இருக்குது, காற்று வரபடியால் நிற்கலாம். பாலைவனத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கிறேன். வேறு லெவல் பாருங்கள். இந்த இடத்துல வந்து சூரியன் மறைகிறது ஒரு அழகாக தெரியுது. அதில் வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்து ஒன்றிக்கணும். கப்பிள்ஸ் மற்றது எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஒன்றிக்கணும். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து எங்களோட டைம் முடிஞ்சது. இனி பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்ப அந்த இடத்துக்கு போகிறோம். ரிட்டன் நாங்கள் வந்த இடத்துக்கு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இப்போ கூட அந்த மண்ணுகள் வந்து எல்லாம் அடித்து கொண்டிருக்குது. இப்போ கதவு கண்ணாடி திறந்துருந்தால் மண்ணெல்லாம் உள்ளுக்கு வந்துடும். அப்படி தான் இருக்குது. மண் மேலே அடிக்க வந்து ஒரு சத்தம் ஒன்று இருக்கும். அந்த மண் வந்து மழை வந்து விழுந்துட்டு போகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்ப அங்கே போய்கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்தால் நாங்கள் போயிருந்தாங்க. அந்த பைக் ரைடிங் மற்ற அந்த கழுகுகள் குதிரையெல்லாம் ஒட்டகம் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இங்கேன்னா இங்கே வந்து டிசர்ட் சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நைட் ஷோ ஒன்று இருக்குது. அதாவது வந்து டான்ஸிங் மற்றது அங்கே வந்து சாப்பாடுகள் அதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாலைவனத்தில் அங்கே இருந்த உடையால் பார்த்திங்கன்னா குயிக்காகவே இருட்டிட்டு டக்கண்டு. இப்போ நாங்கள் அங்கே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் டக்கண்டு இருட்டிட்டுது. பார்த்திங்கன்னா அங்கே அந்த லைட்ஸ் எல்லாம் தெரியுது. அந்த இடத்துலாம் வந்து நைட் ஷோ நடந்துக்கிட்டு இருக்குதா. நாங்கள் அங்கே தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். வாங்க போவோம், போயிட்டு பார்ப்போம், கிட்ட போயிட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்னென்ன நடக்குதுன்ட்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா குதிரை சவாரி மற்ற இந்த ஒட்டகம் நிற்குது, கழுகுகள் அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. நீங்கள் இங்கேயும் வேணுமெண்டா ட்ரை பண்ணலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம் டான்ஸிங் நடக்கிற இடத்துக்கு. பாருங்கள் லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே பார்த்திங்கன்னா டான்ஸிங் மற்றது என்னென்னு சொல்கிறது கல்ச்சுரல் டான்ஸிங் மற்ற பெலி டான்ஸ் அந்த டான்ஸ் எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கு தான். அதை பார்க்குறது தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதோட இங்கே எங்களுக்கு டின்னரும் இருக்குது. பாருங்கள் அங்கே வந்து இந்த டான்ஸோ வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். இப்போ நான் அங்கே அதை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறேன். நாங்கள் கிட்ட வா போயிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து இதில் வந்து நடந்துக்கிட்ட டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரேபியன் வந்து அரேபிக் வந்து ஒரு கல்ச்சரல் டான்ஸ் வந்து தந்தோரான்னு சொல்லுவாங்களாம். அந்த டான்ஸ் தான் வந்து இந்த டான்ஸுக்கு போய் கொண்டிருக்குது. நம்ம சுற்றி சுற்றி ஆடிக்கொண்டு பேசாருங்க வடிவ லைட் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு சும்மா அந்த மாதிரி இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கணும். இது வந்து அரபிக் டான்ஸ் தான், இதுவும் வந்து பெலி டான்ஸ்னு சொல்லுவாங்களாம். அது அந்த பெலி டான்ஸ் தான் வந்து ரெண்டு கேர்ள்ஸ் வந்து அங்காலே மிங்காலே ஆடிக்கொண்டிருக்கோம். இப்போ அந்த டான்ஸில் பாருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஷோ ஒன்று காட்டிக்கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா தூர் ஒரு இடத்துல ஒரு பெரிய கூரைக்கு மேலே வந்து டுபாய் என்று எழுதி அந்த இடத்துல வந்து ஃபயர் போடுற மாதிரி அந்த நெருப்பு பொறியியல் பறக்கிற மாதிரி செஞ்சு காட்டிக்கொண்டிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு பேர் வந்து அந்த தீப்பந்தங்களை கையில் வச்சு சுற்றி அப்படி அந்த நெருப்பில் வந்து ஒரு சாகச விளையாட்டுகள் காட்டிக்கொண்டிருந்தது. இப்போ அதில் பாருங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து எல்லா ஷோவும் முடிஞ்சுது. இனி நாங்களும் இங்கே இந்த வெளிக்கில் போகிறோம். வந்த இடத்துக்கு திருப்ப போகணும். நாங்கள் எங்கள் டுபாய் மாதிரி நாங்கள் போகணும். உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன். பாலைவன சவாரி மற்றும் இந்த டான்ஸுகள் அது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. டுபாயில் வித்தியாசமான ஒரு என்னென்னு சொல்கிறது, வித்தியாசமான என்டர்டைன்மெண்ட் வந்து போய்கொண்டிருக்குது. நைட்டில் எல்லாம் நைட் ஷோ எல்லாம் வேறு மாதிரி போய்கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் டேலவில் முடிச்சுட்டு நான் வெளிக்கில் போகிறேன். இந்த வீடியோவை பார்த்தாக்கள் உண்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்ணினாக்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு ஃபைனலில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.